Yes, Father. Thank you for your presence. നമ്മുടെ സമൂഹത്തിൽ കരങ്ങൾ ഉയർത്തപ്പെടുന്നു. നന്ദി പിതാ. ഹല്ലേലൂയാ കർത്തരേ, ഏകമായി തുതിയുങ്കൾ. അവർ നടത്തും செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். எங்க பார்த்தாலும் துர்ச்செய்திகள். நியூஸ் பேப்பர் எடுத்தால் துர்ச்செய்தி, நியூஸ் டிவியில பார்க்கலாம் என்றால் துர்ச்செய்தி. நம்மை சுற்றிலும் அநியாயங்களும் துர்ச்செய்திகளும், எங்க பார்த்தாலும் பொல்லாத காரியங்கள், வியாதிகள், ஆம்புலன்ஸ் சவுண்ட், இதெல்லாம் கேட்டு கேட்டு உள்ள உடைக்கப்பட்டு போனோம். திடீரென்று வேலை செய்து கொண்டிருந்த சிலருடைய வேலைகள் பறி போய்விட்டது. வியாபாரத்தில் தோல்வி, குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, வியாதி மேல வியாதி, எல்லா பக்கமும் துர்ச்செய்தி. சுவாமி, என்றைக்கு தான் என் பிரச்சனை மாறும் என்று பொல்லாத ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே, ஒரு நாளானது வரப்போகிறது. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அந்த நாளுக்காகத்தான் ஏங்கி ஒரு நம்பிக்கையோடு கூட வாழ்ந்தார்கள். அந்த நாள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளில பூமி அனைத்தையும் அறச்சாட்சி செய்ய போகிறார். அந்த நேரத்தில் கண்ணீர் இல்லை, தோல்விகள் இல்லை, அநியாயங்கள் இல்லை, அக்கிரமங்கள் இல்லை, வியாதிகள் இல்லை. அவரே நம்முடைய தேவனாய் இருந்து, நாம் அவருடைய ஜனங்களாய் இருந்து இந்த பூமியை அவர் அறச்சாட்சி செய்ய போகிறார். அது நிலையான அறச்சாட்சி. அந்த நேரத்தில் துர்ச்செய்தி என்ன, அந்த வார்த்தையை தான் சொல்லுகிறது. அது பரிசுத்தமும் சமாதானமும் நீதியுமான ஒரு அரசாட்சி. கரங்களை தட்டிய ராஜா, உம்முடைய அரசாட்சி வரட்டும், உம்முடைய நீதி நடக்கட்டும். சாமி, எங்க பார்த்தாலும் அநீதிகள், எங்க பார்த்தாலும் வேதனை, எங்க பார்த்தாலும் சொல்ல முடியாத துக்கம். படுக்கும் பொழுதே நான் வேதனையோடு படுக்கிறேன், எழுந்துக்கும் போதே ஆண்டவரே என்னவா இந்த நாள் முடியும் என்று ஒரு பயத்தோட, ஏமாற்றத்தோட, திகிலோட தான் எழுந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில நிம்மதி அற்று போனேன் சுவாமி. என்னை சுற்றிலும் துர்ச்செய்திகள். ஆண்டவர் நோக்கி சொல்லுவோம், ராஜ்யம் வரட்டும். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக ஜெபிக்க முடியாக கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யட்டும். நீங்கள் வந்து அரசாட்சி செய்ய. அந்த ஏக்கத்தோட ஒரு நாளிலே கண்ணீர் யாவும் துடைக்கப்படுகிற அந்த நாளிலே கரங்களை தட்டி உயர்த்தும். பிள்ளைகளே வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே செலுத்தி நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். கடலே சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். அலையலையா ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே, தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தவான்கள் நிரப்புவர் துதியுங்கள். அந்த பரலோகத்தை பரிசுத்தவான்கள் நிரப்புவர் துதியுங்கள். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம், சத்தம் செய்தே என்னை அற்ப
ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து இயேசு பேசும்படியாக ஆண்டவர் சில பாரபலை யூஸ் பண்ணுவார், ஓமைகளை. பாரபல் என்றால் இது வந்து ஏதோ ஒரு இலஸ்ட்ரேஷன் சொல்றதில்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதில்ல, இது வித்தியாசமானது. அதுதான் வேதத்தில் சிமிலி, அதாவது சிமிலி என்றால் ஒரு காரியத்தை வந்து ஒரு உதாரணத்தோடு சொல்வார் ஆண்டவர். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லப்படுகிறது, ஒரு கம்பேரிஷனோடு சொல்வார், உங்களை ஓநாய்களுக்குள்ளாக ஆடுகளைப் போல் அனுப்புகிறேன். அப்போ உலகத்தை ஓநாயாகவும், அதாவது பாவம் செய்கிறவர்களை, அநியாயம் செய்கிறவர்களை, உண்மையாக இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்வார், ஆடுகளைப் போல காட்டுவார். இது சிமிலின் வாங்க. அடுத்தது மெட்டஃபரை வேதத்தில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். வேதத்தில் மெட்டஃபர் என்றால் ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்டை காட்டி ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு உதாரணத்தை சொல்வார். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், வெரி குட். நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கீங்க, இதை காட்டி உதாரணமாக ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் பாரபிள், ஓமைகளோடு கூட ஆண்டவர் பேசுவார். அந்த காரியங்களை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வர போகிறோம். கவனிங்க, பாரபிள் ஓமை என்றால் என்னென்னா, தமிழில் என்ன பாஸ்டர் ஓமன்றாரு, ஓமை பாரபிள். கிரேக்க பதத்தில் பேரபோலே, பேர என்றால் அலாங் சைடு, பக்கத்தில் அப்படி வருகிறது. போலே அங்கே தான் போலிங் அப்படின்ற வார்த்தை வருது. போலே என்றால் த்ரோயிங், போடுகிறது. அப்படியே நம்ம விசிறி அடிக்கிறதுன்றோம்ல, அதுபோல் த்ரோயிங். போலே என்றால் போலிங்ன்றீங்கள, போலிங். போலிங் என்றால் என்ன, அங்கேருந்து வந்த வார்த்தை தான் போலே. போலே என்றால் த்ரோ. அப்போ பாரபிள் என்றால் ஆண்டவர் பேசிட்டே வருவார், ஜனங்களுக்கு புரியலன்னா புரிகிற மாதிரி அந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த மகிமையான காரியத்தை பூலோகத்தின் சில இலுஸ்ட்ரேஷன் மூலமாக, இலுஸ்ட்ரேஷன் சொல்ல முடியாது, இந்த ஓமைகள் மூலமாக அப்படி காட்டிட்டு அப்படி போயிடுவார், அப்படி த்ரோ பண்ணிட்டு போயிடுவார். ஆலை லோயா, உனக்கு புரியலையா, அந்த எடுத்துக்கப்பா இந்த உதாரணத்தை அப்படி எடுத்துக்க, அப்படி மனசில் வச்சுக்கணும். பரலோகத்தின் அந்த ஆழமான ரகசியத்தை மிகவும் எளிமையான விதத்தில் பாரபிளாக ஆண்டவர் சொல்லுவார். உலகத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்படி பிரசங்கித்தது போல் உலகத்தில் யாரும் பிரசங்கித்ததில்லை. சிம்பிளாக பரலோகத்தை குறித்து ஒரு கடுகு விதையில் சொல்லி முடிச்சிருவார். ஹல்லேலூயா. அப்படி பேசுகிற வாக்கில் அப்படி தூக்கிட்டு போயிடுவார்.
அப்படி சைடுல அப்படி போட்டு போடுவாரு. சொல்லுவாங்க பாரு, சைட்லயே அடிச்சான் பத்தி அவன் பேசும்போத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே போல ஆண்டவர் யாரும் சைட்ல அடிக்க மாட்டாரு, பேரபிள அப்படி சைட்ல அப்படி சொல்லிட்டு போடுவார். பேரபோலே உங்களுக்கு வழங்கிச்சிங்களா? இப்போ ராஜ்யத்தின் பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவருடைய மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்பொழுது தான் மத்தேயு 5:13 நான் உங்களுக்காக படிக்கிறேன். மத்தேயு 5:13, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிர்க்கப்படுவதற்கும் ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால்களில் மூடி வைக்காமல் விளக்கை தண்டி மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இது முக்கியமான வார்த்தை. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவது. கரங்களை தட்டுங்க இயேசுக்கு. இப்போ உலகத்தின் ராஜ்யத்தில், பொல்லாங்கனுடைய ராஜ்யத்தில் இருந்த வரையிலும் எப்படி மனுஷனோட வாழ்க்கை இருந்தது என்றால் செல்ஃபிஷ், தன்னலம் தன்னலம் தன்னலம். அந்த காலகட்டத்தில் ஏன்ஷியன்டேன்னு சொல்லுவாங்க, அந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் காயப்பட்டால் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கடலில் இருக்கிற தண்ணீரை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க, அப்படியே வச்சு அது உப்பாக மாறும். ஏதாச்சும் அடி காயங்கள் பட்டால் அந்த காயத்தின் மேலே எதை தான் போடுவாங்க, உப்பு கொஞ்சம் தூவுவாங்க. ஏன்னா உப்புக்கு ஒரு தன்மை கிருமிகளை சாகடிக்கிறது. சில பேர் வித்தியாசமாக பார்த்துட்டுக்கிறீங்க, அதுக்கு எதற்கு காகல் பண்ணுறீங்க? கொரோனாக்கெல்லாம் ஏன் காகல் பண்ணுறாங்க? சில பேருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன் ஏன் ஆகுது? கிருமிங்க. உங்களுக்கு விளங்குச்சிங்களா? அப்போ அந்த இந்த இந்த உப்பு என்ன செய்யுது, அந்த கிருமிகளை சாகடிக்கிறது. ஹல்லேலூயா. தீமையை சாகடிக்குது. இன்னொரு வார்த்தை சொல்ல போன, அப்போ நீ உப்பாக இருக்கிற தீமைகளை நீ செய்யக்கூடாது, தீமைகளை எப்பவுமே எதிர்த்து நிற்கணும். இப்போ நீங்கள் சிக்கன், மட்டன், பீஃபு, போர்க்கு சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சில சமயத்தில் நீங்கள் அதை குக் பண்ணும் போத அந்த எண்ணெய்களும் அந்த ஃபேட்டும் மேலே என்ன ஆகுது, தேங்கி நிற்குதா? உப்பு போடுறீங்க, உப்பு ஏதாச்சும் தேங்கி அப்படி நிற்கிறத பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போடுற கொத்தமல்லியை பார்க்கலாம், கருவேப்பிள்ளையை பார்க்கலாம், போடுகிற எல்லா பொருட்களையும் பார்க்கலாம், உப்பை பார்க்க முடிகிறதா? அது நிறம் கூட தெரிகிறதில்ல. நீங்கள் உப்புத்தூளை போடுங்க, மிளகாத்தூளை போடுங்க, கலர் மாறிடும் மிளகாத்தூளை போட்டால். ஆனால் உப்புத்தூள் கலரும் சேஞ்ச் பண்ணாது, ஆனால் சுவை என்ன பண்ணிடும், கொடுத்துடும். தன்னை மறைத்து கொள்ள நன்றாக புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன கற்று தருகிறார்? கிறிஸ்தவன், உன் வாழ்க்கை, உன் ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் நீ இருக்கிறனா உன்னை என்னைக்கும் காட்டக்கூடாது, உன்னை மறைச்சிட்டு இயேசு வெளிப்படுத்தணும்.